மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. விருச்சிகம் ராசி மார்ச் மாத பலன்கள். விருச்சிகம் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிள் சைடில் தான் இருக்குது விருச்சிகம்க்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனியுடைய டிரான்சிட் ரொம்ப ஃபேவரான ஒரு இடம். சகாயஸ்தானத்தில் சனி, 4வது இடத்துல புதன் சூரியன் இந்த மந்தில். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக மார்ச் மாதத்தை எடுத்துக்கலாம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஹைலி ஃபேவரபிள், செகண்ட் ஆஃபும் உங்களுக்கு சூரியன் 5வது இடத்துல போகிறதுனால அன்ஃபேவரபிள் நம்ம சொல்ல முடியாது. குரு 2வது இடத்துலேருந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் பீப்புள் யாராக இருந்தாலுமே, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, பெரிய பிஸ்னஸ் டீல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். கெரியர் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் இந்த மாதத்தில் நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். 6வது இடத்துல சுக்ரன் மாதத்தை துவங்குறார். 6வது இடத்துல சுக்ரன் மாதத்தை துவங்குறதுனால பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய கணவன் மனைவி உறவு அல்லது உங்களுடைய காதல் உறவு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 6இல் சுக்ரன் இருந்தால் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. குரு 22nd of March செவ்வாயும் சனியும் 3வது இடத்துல இணையும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3வது இடத்துல உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற செவ்வாய் சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகள் மூலியமாக ஆதாயங்களை கொடுப்பார். உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மாதத்தை நீங்கள் பிகின் பண்ணலாம், அல்லது இந்த மாதத்தை எண்ட் பண்ணலாம், இந்த மாதத்தை நீங்கள் கேரி பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு மந்தாக இதை நம்ம பார்க்க முடியும். இந்த குரு 3வது இடத்துல போகும்பொழுது ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன்னா 3rd ஹவுஸில் குரு போகும்போது சில பேர் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். சுக்ரன் நல்ல மூவ்மெண்ட் எப்போனா 28th of March சுக்ரன் 7வது இடத்துல வந்துடுவார். ஸோ இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். தேவையில்லாத குடும்பத்தில் உள்ள அன்வான்ட் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. மெயினாக ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கக்கூடிய குணங்கள் உண்டு. பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க வந்து வெடிச்சிடுறாங்க. அவங்களால வந்து 28 days தான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியும், அதை வந்து பேர் பண்ண முடியும், அதை வந்து பொறுத்துக்க முடியும். நானும் கூட அந்த 2 days ஃபுல்லாக அவங்க வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீச்சம் பெற்ற ஒரு ராசி தான் அந்த ராசி, அதாவது சந்திரன் வந்து நீச்சம் பெறக்கூடிய ராசி. எவ்வளோதான் பொறுமையாக தான் ஒரு குறிப்பிட்ட டைமிங் மேலே அவங்களால அதை வந்து பொறுத்துக்க முடியாத போது. ஸோ ஸ்கார்பியன்ஸ் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரிடே பேலன்ஸ் யுவர் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கிறதும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய உணர்ச்சிகளால், தன்னுடைய உணர்வுகளால் நிறைய வீழ்ச்சி அடையதும் இந்த உணர்வுகளால் தான். இதை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சேஃப். 2வது நான் சொல்கிறது, லக்னமும் நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பர்த் சார்ட்டுடைய கால்குலேஷனும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். LifeHoroscope.in இந்த சைட்டில் போய் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள், இந்த கன்ஜெக்ஷன்ஸ் உங்கள் பர்த் சார்ட்லேயும் இருக்கா, அதில் என்ன லக்னம் இருக்குது, அந்த லக்னத்துடைய பலன் என்ன, அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ப்ரிடிக்ஷனை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அது புரியும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம்க்கு நிறைய விஷயங்கள் ஃபேவராக இருக்குது. ஒன்லி ஒன் திங், பர்சனல் லைஃப் ஆர் மேரேஜ், திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை மட்டும் இந்த மாதம் யோசித்து செய்வது நல்லது. அதை தவிர கரியர், கரியர் சேஞ்ச், எஜுகேஷன், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், உங்களுடைய ஓவர்சீஸ் ட்ராவல், உங்களுடைய பையிங்ஸ், பையிங் கெப்பாசிட்டி, நீங்கள் ஏதாவது வாங்க ஆசைப்பட்றீங்க. மெயினாக வந்து செவ்வாய் உச்சம் பெறும்பொழுதுலாம் நிறைய பேருக்கு வந்து தொழில் வாழ்க்கையை கொடுக்கும், அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் கொடுக்கும். சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியை தானாகவே வந்து அமையும். சொத்துக்கள், பாகப்பிரிவுகள் சொத்துக்கள்லாம் பங்கு வந்து சேரக்கூடிய யோகங்கள் உண்டு. இது வரைக்கும் உதவியே செய்யாத சகோதரர்கள் கூட இந்த முறை உதவி செய்யக்கூடிய பலன்கள் உண்டு. இந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிள்ஸ் நிறைந்த ஒரு மாதம் தான் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதம் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் ஆர் ஹைலி சப்போர்ட்டிங். ஒன்லி திங், பர்சனல் லைஃப்பில் மட்டும் ஒரு விஷயங்களில் அதிக ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ராவாக என்னென்னா, லாஸ்ட் மந்த் நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்தேன், அதில் வந்து லக்கி சிம்பிள்ஸ் அண்ட் லக்கி சான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் கொஞ்சம் விருச்சிகம் மிஸ் ஆகிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரபிள்ஸ் என்னென்னா என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தினா லக் இருக்குன்னா, கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட் ரேட்டட் ஷேட்ஸ், ரெட் ஆரஞ்ச் ப்ரௌன் இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். எல்லோ அண்ட் அவங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட பொருட்கள்லாம் என்னென்னா, எலிஃபென்ட் இந்த ட்ரங்க் வந்து மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு எலிஃபெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ரெண்டாவது ரன்னிங் ஹார்சஸ், இந்த ஹார்சஸில் வந்து மல்டிபிள் ஆஃப் அதாவது 7, 8, 9 இந்த மாதிரி கவுண்டில் உள்ள ஹார்சஸ்லாம் ரொம்ப லக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்கார்பியன்ஸ் எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து கடல் நிலை அதாவது நீர்நிலைகளில் வந்து இந்த சீ ஃபுட்ஸ் வந்து நிறைய அவங்க தானம் பண்ண, அதாவது சீ ஃபுட்ஸ்னால் கடல் வாழ் பிராணிகளுக்கு வந்து நிறைய தானம் பண்ணும்பொழுதும் அந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து லக் அண்ட் ஃபேவரபிள்ஸை பற்றி நான் சொல்கிறது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய பணப்புழக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பிக் டீல்ஸ், பெரிய பெரிய டீல்லாம் நடக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவங்க தான் அதிகமாக ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய வீரர்களாக வராங்க. தன்னுடைய உடலால் இந்த உலகத்தை வந்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னா அதுக்கு வந்து உடல் வலு வேணும், அதுக்கு திறமை வேணும், முயற்சி வேணும். இதெல்லாமும் ஸ்கார்பியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. ஸோ ஓவரால் வியூவில் நம்ம பார்க்கும்பொழுது விருச்சிகம் மார்ச் மாதம் ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸோட ஒரு விஷயத்தை இறங்கி செய்து வென்று முடிக்க முடியும் அந்த அளவுக்கு யோகம் நிறைந்த ஒரு மாதம் இந்த ஸ்கார்பியனுக்கு மார்ச் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிஸ்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன். ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு திசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு திசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் திசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன். புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானட். இந்த பிளானட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அந்த லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானட். பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும், பகை சாரங்கள்லாம் எல்லாமே இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சி தான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு.